Hi friends, நம்ம இன்னைக்கு வீடியோல எப்படி ஃப்ரேம் செட் பண்றது ஃப்ரேம்ல cloth செட் பண்றது ஃப்ரேம் எப்படி ரெடி பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த நாடா எடுத்துக்கறேன். இந்த நாடாவை நம்ம ரெண்டு ஃப்ரேம் இருக்குங்க இல்லையா? அதுல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கும் இல்லையா? அத விட்டுருங்க. இன்னொன்று ப்ளைனாக இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம வந்துட்டு இதை வந்து சுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்வாட்டமாக அப்ளை பண்ணுறது நல்லது. கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக சுற்றக்கூடாது, கொஞ்சம் க்ராஸ் க்ராஸாக சுற்றணும். அதில் ரெண்டு ரெட் லைன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரெட் லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும், இன்னொரு ரெட் லைன் அப்படி மறையிற மாதிரி கொஞ்சம் சைடில் க்ராஸாக டயக்னலாக சுற்றணும். எப்படி சுற்றுறன்னு பாருங்கள். பாருங்கள், டயக்னலாக கொஞ்சம் சாய்ச்சி சாய்ச்சி அந்த மாதிரி சுற்றணும். நல்லா டைட்டாக சுற்றுங்க, லூஸ் வர வேண்டாம். கம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இன்ச் இல்லை 2 இன்ச் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே டைட்டாக நீங்கள் சுற்றினாலே போதும், இங்கே கம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, அப்போ தான் நமக்கு வந்து கிளாத்து ப்ளவுஸ் கிளாத் நம்ம வந்து போட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இது மாதிரி நம்ம சுற்றிக்கிறோம். நீங்கள் அப்படியே போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வுட்டு தானே, வுட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிசுரெல்லாம் வந்து நம்ம கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி நாடாவை ரேப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் முடிக்க போகிறேன். முடிக்கும்போது கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் வச்சுட்டு மீதியெல்லாம் எக்ஸஸ் கிளாத்தை வந்து நான் எக்ஸஸ் நாடாவை கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதை 18 இன்ச் ஃப்ரேம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன், அதில் வந்து இந்த ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்துட்டு 12 இன்ச்சில் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட 18 இன்ச் இல்லை, அதனால் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் எப்படி நாடாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறது அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத நீட்டாக கட் பண்ணிவிட்டு அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஓகே, ஒட்டியாச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்க இது காயறதுக்கு. இப்போ நம்ம நாடாவை ஃப்ரேமில் சுற்றியாச்சு.
இப்போ இன்னொரு ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி, அதுதான் நம்ம வந்து லூசன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வைப்போம். ஓகே, இப்போது நான் கொடுத்துருப்பேன் பாப்லின் கிளாத், இதுக்கு பேர். இந்த பாப்லின் கிளாத் பாப்லின் கிளாத்தில் தான் ஒர்க் பண்ணோன்னு கிடையாது, ரா சில்க்கு இல்லை சில்க் காட்டன் அது மாதிரி மெட்டீரியல் ப்ளவுஸ் கிளாத்தில் கூட ஒர்க் பண்ணலாம். இது வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ப்ளைனாக நம்ம நாடா சுற்றினோம் இல்லையா, அதை அடியில் வச்சுருங்க, அதுக்கு மேலே நம்மளுடைய கிளாத்தை போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அழகாக அதில் ஃபிட் பண்ணணும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். டைட்டாக இருக்குது உள்ளே போகல, அதனால் நான் லூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அமுக்கிட்டிங்கன்னா உள்ள அழகாக ஃபஸ்ட்டு அந்த சின்ன ரிங்குக்குள்ளே இந்த பெரிய ரிங் அப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா, நல்லா பிடிச்சி இழுத்து இழுத்து டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைட்டாக டைட் பண்ணுங்கள், ஃபுல் டைட் பண்ணிடாதீங்க. இப்போது சைடில் பிடிச்சி இழுக்கணும். நான் எப்படி இழுக்கிறேன் பாருங்கள், சைடில் எல்லாமே அந்த சுத்திலையும் நம்ம கிளாத்தை பிடிச்சி கீழே இழுக்கணும். பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா ஃப்ரேம் நல்லா டைட்டாயிரும், கிளாத் வந்துட்டு ஒரு சுருக்கமும் இல்லாமல் நமக்கு நல்லா என்ன சொல்கிறது மூலம்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி. நல்லா டைட் பண்ணணும், டைட் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சி கீழே இழுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரேம் டைட்டாக இருக்கோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபினிஷிங் நல்லா வரும் அப்போ தான். இந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியம். நல்லா கீழே நல்லா இழுத்துட்டு நல்லா இப்படி சவுண்ட் மேக் பண்ணி பாருங்கள், நல்லா ட்ரம்மு மாதிரி டொம்மு டொம்மு சத்தம் கேட்கணும். நல்லா கீழே இழுத்துட்டு அப்புறமா ஸ்க்ரூவில் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ டைட் பண்ணியாச்சு. இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். நீங்கள் 18 இன்ச் ஃப்ரேமில் இதை சுற்றிருங்க நாடாவை. சேம் நான் வந்துட்டு 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை வந்து எப்படி ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இதில் பார்க்கலாம். திரும்பவும் பாருங்கள், நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் உள்ளே போடணும். இந்த ஃப்ரேமுக்குன்னு ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூவையும் நம்ம நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் பாருங்கள்.
எக்ஸஸ் கிளாத் வெளியே தொங்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் உள்ள அந்த ஸ்டாண்டுக்கு உள்ளே அப்படி தள்ளி விட்டுட்டு எக்ஸாக்டாக இந்த ஃப்ரேமோட ஸ்க்ரூவும் இந்த ஸ்டாண்டோட ஸ்க்ரூவும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் உள்ளே போடணும். ஸ்க்ரூவும் ஸ்க்ரூவும் மேட்ச் ஆகணும். அப்புறமா நல்லா இழுத்துட்டு உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஃப்ரேம் நமக்கு நகராமல் சுத்தாமல் இருக்கணும் இல்லையா ஒர்க் பண்ணும்போது, அதனால் ஸ்டாண்டில் இருக்கிற ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிடணும். இப்போது எப்படி வந்து ஒரு த்ரெட்டை வந்து நம்ம அயன் நீடலில் சுற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அயன் நீடல். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் எல்லாமே பண்ணுவோம். ஒரு பூக்கட்டுற நூல் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு இந்த பைப்பிங் ரோப் இருக்கும் இல்லையா அது கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ பூக்கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன். அதில் கம் வந்துட்டு இந்த நீடில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் கம் தான். ஜஸ்ட்டு சுற்றுங்க, டிப் வரைக்கும் சுற்ற தேவையில்லை, ஒரு 1 inch கேப் இருக்கட்டும், அதுக்கப்புறத்துலேருந்து சுற்றுங்க. இது எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு நம்ம ஒர்க் பண்ணும்போது வழுக்கிட்டு வழுக்கிட்டு போகாமல் ஒரு க்ரிப் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர் வந்து இந்த நீடில் அப்படியே பென் இருக்கும் இல்லையா அதிலலாம் போடுவாங்க, அதில் போட்டு நான் ஒர்க் பண்ணது கிடையாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட் வச்சு சுற்றிக்கிட்டாலே நமக்கு நல்ல க்ரிப் கிடைக்கும், நல்லா ஒர்க் பண்ண முடியும் ஈஸியாக. நல்லா சுற்றிட்டு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு ரெடி ஆயிரும், நீடில் ரெடி ஆயிரும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது 90 degrees இருக்கணும் நம்ம நீடில் உள்ள பஞ்ச் பண்ணும்போது. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் டைட்டாக இருக்கோ அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். ஃப்ரேமை விட்டு நம்ம கழட்டும் போது, கழட்டி நம்ம போட்ட ஒர்க்கை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு போட்ட ஸ்டிச்சஸ்லாம் சுருக்கம் இல்லாமல் எங்கே நம்ம குத்துனோமோ அங்கேயே அந்த எக்ஸாக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கணும்னா நீங்கள் ஃப்ரேமை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நல்லா சவுண்ட் வரணும், உள்ளே இப்படி குத்தி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்ட் வரும். உள்ளே குத்தி சுற்றி சுற்றி எடுத்து பாருங்கள், உள்ளே குத்தி ரொட்டேட் பண்ணி வெளியிடுங்க, உள்ளே குத்தி ரொட்டேட் பண்ணி வெளியிடுங்க. இந்த மாதிரி பண்ணி பண்ணி பாருங்கள். ஹேண்ட் ப்ராக்டிஸ் இது, நீடில் வந்து எப்படி வந்து நம்ம கையில் சுற்றி சுற்றி வெளியெடுக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிவிங் த்ரெட்டு, சில்க் த்ரெட் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.